ஏழை எளிய மாணவர்களின் கல்வி உரிமையை காத்திட 50 நாட்கள் 50 லட்சம் கையெழுத்துக்கள். நான் நீட்டை எழுதுகிறேன். நீட் விளக்கு நம் இலக்கு. தமிழ்நாட்டில் உள்ள காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற மத்திய அரசை வலியுறுத்தி வருவதாக அமைச்சர் எ.வ.வ தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் உல்லானுக்கு மணிமண்டபம் அமைப்பது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் எ.வ.வ, முத்துசாமி, சாமிநாதன் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் எ.வ.வ, ஜெயராமபுரத்தில் கூடுதல் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முடிவடைந்த பிறகு மணிமண்டபம் அமைக்கும் பணிகள் தொடங்கும் என்றார். முடிவு செய்யப்பட்டு ஜெயராமபுரம் என்ற ஊரில் 41 செண்டை ஒதுக்கி ஒரு புதிய ஒரு ஆணையை இந்த அரசாங்கம் முதலமைச்சர் அனுமதியோடு அது அறிவிக்கப்பட்டது. 19/7/2021 1.82 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்டுவது, அவருக்கு சிலை அமைப்பது என்ற அடிப்படையில் 2வது ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. எனவே இந்த சுங்கச்சாவடி என்பது ஏற்கனவே சில சுங்கச்சாவடிகள் அவர்களெல்லாம் வசூலெலாம் செய்யப்பட்டு போதுமான அளவுக்கு அது காலாவதி ஆகிவிட்டது, அதெல்லாம் அந்த இடத்தெல்லாம் நிறுத்திவிடலாம் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே சில சுங்கச்சாவடிகள்லாம் குறிப்பிட்டு நாங்கள் சொல்லியிருக்கிறோம்.